ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கனவுகளின் பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபோர் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் மனிதர்கள் தோன்றும் கனவுகளின் பலன் சொல்லிட்டு அந்த வீடியோக்கு நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கனவுகளின் பலன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா மரம் செடி பூக்கள் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் எது வந்தாலும் அதற்கான பலன்கள் என்னென்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பால் மரங்கள் பால் மரம் மீன்ஸ் என்னன்னா அத்தி ஆல் மா பலா போன்ற மரங்கள் பால் மரங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மரங்கள் நம்ம கனவுல ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உங்களுடைய வருமானம் பெருகப் போகிறது என்று பொருள் உங்களுக்கு குடும்பத்தில் புதிதாய் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று பொருள் வாழ்க்கையில் உயர்வான நிலையையும் அவர் சந்தோஷமான நிலையையும் அடைவீர்கள் என்பது இந்த கனவுக்கான அர்த்தம் அடுத்தது உணவுக்கு உதவும் மரங்கள் வாழை மரம் முருங்கை மரம் தென்னை மரம் பனை மரம் போன்ற மரங்களை உங்கள் கனவில் கண்டால் ஏதோதும் ஒரு மரத்தை கனவில் கண்டால் நீங்கள் அப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கும் நிறுவனத்திலிருந்து விலகி வேறு நிறுவனத்தில் போகிறீர்கள் என்று பொருள் அவ்வாறு சேருவது உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சு மரங்கள் நச்சு மரங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம் போன்றவற்றை நச்சு மரங்களாக குறிப்பிடப்படுகிறது அவற்றுள் ஒன்றை உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த மனிதர் ஒருவரின் நட்பு கிடைக்கப் போகிறது என்று பொருள் அவரால் முதலில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காவிட்டாலும் சிறிது காலம் பிறகு பெரிய அளவில் நல்ல ஒரு ஆதாயம் கிட்டும் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் மேலோங்கும் அடுத்தது மரம் ஏறுதல் நீங்கள் மரம் ஏறுவது போல் கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பினை விரைவில் வரப்போகிறது என்று பொருள் அது நழுவி செல்ல விடாமல் புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களோட பொறுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டுதல் நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் நண்பர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதாய் நினைத்து கூடிய சூழ்நிலை விரைவில் உருவாகப் போகிறது என்று பொருள் எச்சரிக்கையாக இருக்கவும் அடுத்தது பூத்துக் செடிகள் பூத்துக் செடிகளை உங்கள் கனவில் கண்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது என்று பொருள் நீங்கள் பல பிரச்சனைகளை எளிதாய் சமாளிப்பீர்கள் எதற்கும் மனம் கலங்க மாட்டீர்கள் எப்போதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வீர்கள் என்று பொருள் அடுத்தது முள் நீங்கள் உங்கள் கனவில் ஒரு முட்செடியை கண்டால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் என்று பொருள் மற்றவர்கள் உங்கள் நன்மையை கருதி சொல்லும் புத்திமதிகளை நீங்கள் தவறாய் எடுத்துக்கொள்வீர்கள் அதன் காரணமாய் மற்றவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள தயங்குவார்கள் அடுத்தது கொடிகள் நீங்கள் படற்கொடிகளுள் ஒன்றே உங்களுடைய கனவில் கண்டால் உங்கள் காதலி உங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் சற்றும் மாறாமல் இருக்கும் என்று பொருள் அதேபோல் நீங்கள் ஒரு இருந்து உங்கள் கனவில் படற்கொடிகளை கண்டால் உங்களுடைய காதலன் உங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் எப்போதும் மாறாது என்பது பொருள் அடுத்தது மனமுள்ள மலர்கள் நீங்கள் மனமுள்ள மலர்களை கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகள் பெருகப் போகிறது என்று பொருள் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெற போகிறது என்று பொருள் அத மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு திருப்திகரமான விஷயங்கள் அதிகமாக நடைபெறப் போகிறது என்று பொருள் அடுத்தது மனமில்லாத மலர்கள் வாடாமல்லி கனகாமரம் போன்ற மலர்களை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் திட்டமிட்டிருக்கும் காரியம் நிறைவேறினாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காமல் போய்விடும் என்று பொருள் அடுத்தது மலர்களை பெறுதல் நீங்கள் மற்றவர்களிடம் மலர்களை பெறுவது போல் கனவு கண்டால் விரைவில் பெரும் செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது என்று பொருள் அதனால் செல்வம் கிடைத்ததும் அதை அனாவசியமாய் விடக்கூடாது அதை சேமித்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பாதைக்கு செல்வதே நல்லது அடுத்தது மலர்களை சூடிக்கொள்ளுதல் நீங்கள் ஒரு ஆணாக இருந்து மலர் மாலையை அணிந்து கொள்வது போல் கனவு கண்டாலும் அல்லது ஒரு பெண்ணாக இருந்து மலர் மாலைகளை சூடிக் போல் கனவு கண்டாலும் விரைவில் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள் என்று பொருள் உங்களுடைய செல்வநிலை பன்மடங்காக உயரும் அடுத்தது பூஞ்சோலை நீங்கள் ஒரு பூஞ்சோலையை உங்கள் கனவில் கண்டால் உங்களிடம் உள்ள தெய்வீக சக்திகளை சாதாரண லாபங்களுக்காகவோ அற்பத்தனமான இன்பங்களுக்காகவோ பயன்படுத்தி வருகிறீர்கள் என்று பொருள் உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களிடம் குடிகொண்டிருக்கும் தெய்வீக சக்திகளை மனித மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவது மிகவும் நல்லது அடுத்தது காடு நீங்கள் மரங்கள் நிறைந்த காட்டில் நடந்து செல்வது போல் கனவில் கண்டால் உங்களுடைய குடும்பத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத நற்செய்தி ஒன்று வரப்போகிறது என்று பொருள் ஆனால் அந்த மகிழ்ச்சியை ஆழ்ந்து முக்கியமான காரியங்களை காரியைத்துவிடக் கூடாது அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தது காட்டில் வழி தவறி விடுதல் நீங்கள் காட்டில் வழி தவறி போய் தவிப்பது போல் கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் செய்தி உங்கள் மன அமைதியை கெடுக்கப் போகிறது என்று பொருள் ஆகையால் எத்தகைய செய்திகளையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அடுத்தது காய்கறிகளை பறித்தல் நீங்கள் செடிகளிலிருந்து காய்கறிகளை பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் அலட்சியப்படுத்துவதால் அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முயல்குவார்கள் என்று பொருள் எனவே அவர்களை மதித்து நடந்து அவர்களுடைய மனக்குறையை போக்க வேண்டியது உங்களது கடமை அடுத்தது காய்கறிகளை குவியல் நீங்கள் காய்கறி குவியலை உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுடைய முதலாளி அல்லது மேலதிகாரிகளின் அதிருப்தி நீங்கள் எவ்வகையிலோ ஆளாகியிருக்க போகிறீர்கள் என்று பொருள் அதை போக்க வேண்டியது உங்களுடைய கடமை வேலையில் முழு கவனம் செலுத்துவதும் நல்ல பெயர் எடுப்பதும் உங்களுடைய கடமை அடுத்தது காய்கறிகளை சமைத்தல் காய்கறிகளை சமைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கும் காரியங்கள் எதிர்பார்த்த இன்பத்தை கொடுக்காது என்பது பொருள் ஆயினும் அவற்றை கவனமாய் செய்து முடித்தால் எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைப்பது உறுதி அடுத்தது காய்கறிகளை சாப்பிடுதல் நீங்கள் சமைத்த காய்கறிகளை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் எப்போதோ அனுபவித்த சுகங்களுக்கு இப்போது விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட போகிறது என்று பொருள் உங்களுடைய எதிர்கால அமைதிக்காக அதை கொடுத்து விடுவது நல்லது அடுத்தது காய்கறிகளை பயிரிடுதல் காய்கறிகளை பயிரிடுவது போல் நீங்கள் கனவில் கண்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செழிப்பும் நிறைந்திருக்கும் என்று பொருள் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று பொருள் ஆனால் சுகமான வாழ்க்கை அமைந்துவிட்டது என்பதற்காக உழைக்காமல் இருந்துவிடக்கூடாது அடுத்தது பெரிய காய்கள் சுரைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் போன்ற பெரிய காய்களை உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடமிருந்து அவர்களுடைய அனுபவ அறிவை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டீர்கள் என்று பொருள் அந்த அனுபவ அறிவு பல பிரச்சனைகளை உங்களுக்கு உத தீர்க்க இருக்கும் அதனால் பெரியவர்களின் அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொருள் மருந்து காய்கள் மருந்து செய்வதற்கு பயன்படும் காடுக்காய் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்ற காய்களை உங்களுடைய கனிவில் கண்டால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் எதிரியாய் மாறி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட போகிறார் என்று பொருள் ஆனால் அதற்கு நீங்கள் செய்த தவறே காரணமாய் இருக்கும் ஆகையால் அதை திருத்தி கொண்டால் யாரும் எதிரியாய் மாற மாட்டார்கள் அடுத்தது கசப்பான காய்கள் பாகற்காய் சுண்டைக்காய் போன்ற கசப்பான காய்களை உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுக்கு தோன்றும் அபிப்பிராயங்களை ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே வெளிப்படுத்துவதால் சில நண்பர்களின் விரோதத்தை தேடிக்கொள்வீர்கள் ஆனால் சிறிது காலத்தில் உங்களுடைய அபிப்பிராயங்கள் சரியானவை என்று உங்களுடைய நண்பர்கள் புரிந்து கொண்டு அவர்களை உங்களுடன் புளிப்பான காய்கள் மாங்காய் நெல்லிக்காய் புளிங்காய் போன்ற புளிப்பான காய்களை உங்களுடைய கனவில் கண்டால் மற்றவர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களையோ அபிப்பிராயங்களையோ அவர்களிடம் சொல்லி அவர்களுடைய வெறுப்பை தேடிக்கொள்ளப் போகிறீர்கள் என்று பொருள் எச்சரிக்கையாய் பேசுங்கள் காரமான காய்கள் மிளகாய் மிளகு போன்ற காரமான காய்களை உங்களுடைய கனவில் கண்டால் நீங்கள் சிறிது தவறுகளை செய்து பெரிய அளவில் கண்டனத்திற்கு ஆளாக போகிறீர்கள் என்று பொருள் ஆகையால் சிறிது தவறு கூட செய்யாமல் இருங்கள் அல்லது செய்த தவற்றை தயக்கமில்லாமல் ஒப்புக்கொள்வது நல்லது காரம் புளிப்பு கசப்பு இல்லாத காய்கள் காரம் புளிப்பு கசப்பு ஆகிய இல்லாத காய்களை நீங்கள் கனவில் கண்டால் அதாவது கத்தரிக்காய் புடலங்காய் அவரக்காய் போன்ற காய்களை நீங்கள் கனவில் கண்டால் கலைத்துறையில் இன்னும் சிறிது காலம் வரை உங்களால் பிரகாசிக்க முடியாது என்று பொருள் ஆனால் வெகு விரைவில் உங்களுடைய திறமையை மற்றொரு புரிந்து கொண்டு அப்போது நீங்கள் பெரிய அளவில் பாராட்டப்படுவீர்கள் என்று பொருள் அப்பொழுது செல்வமும் புகழும் உங்களை தேடி வரும் அடுத்தது வெங்காயம் நீங்கள் வெங்காயத்தை கனவில் கண்டால் உங்களுடைய நண்பர்கள் உங்களை கேலி செய்யும் நோக்கத்துடன் விளையாட்டாய் சொல்லும் பொய்களை உண்மை என்று நம்பி அவர்கள் மீது கோபம் கொள்ளப் போகிறீர்கள் என்று பொருள் ஆகையால் நண்பர்கள் சொல்வதை நம்பிவிடாதீர்கள் அடுத்தது கிழங்கு வகைகள் நீங்கள் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளில் ஏதாவது ஒன்றை உங்களுடைய கனவில் கண்டால் நீங்கள் எதையும் ஆழமாய் பார்க்காமல் மேலோட்டமாக பார்த்து தவறாய் புரிந்து கொள்வதால் பல சிக்கல்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று பொருள் அடுத்தது காளான் நீங்கள் காளானை கனவில் கண்டால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பெரிய அதிர்ஷ்டம் ஒன்றை உங்கள் அடிக்கப் போகிறது என்று பொருள் ஆனால் அதிர்ஷ்டம் வந்ததும் கர்வமும் உதாரித்தனமும் வந்துவிடக்கூடாது அவ்வாறு வந்தால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஸோ கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது கொட்டைகள் முந்திரி பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளை நீங்கள் கனவில் கண்டால் விரைவில் உங்களுக்கு புதிய சொத்துகள் கிடைக்கப் போகின்றன என்று பொருள் ஆனால் சொத்துக்கள் கிடைத்ததும் சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது எப்போதுமே போல் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்போதுதான் சொத்துக்கள் நிலைத்து நிற்கும் அடுத்தது தானியங்கள் நெல் அரிசி கோதுமை கேழ்வரகு போன்ற தானிய வகைகளில் ஒன்று உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் ஏற்படப் போகிறது என்று பொருள் புதிய சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அதை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது வேறு சிலருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்தது தானிய குவியல்கள் பல தானிய குவியல்களை நீங்கள் கனவில் கண்டால் விரைவில் உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்பட போகிறது என்று பொருள் உங்களுடைய வருமானம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிகமாக தொல்லைகளால் நீங்கள் மன நிம்மதியை இழக்க நேரிடும் அடுத்தது தானியத்தை எலி கொறித்தல் தானியத்தை எலி கொறித்து சாப்பிடுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய விவகாரத்தில் அல்லது குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமலே சிறு சிறு திருட்டுத்தனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பொருள் அதற்கு உங்களுடைய கவனக்குறைவே காரணம் என்பது பொருள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்ன இந்த கனவு பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபார்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காக கிளிக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்